وَلَا عَلِهِ وَأَصْحَابِهِ وَمَنْ تَبِعَكُمْ بِإِحْسَانٍ إِلَى يَوْمِ الدِّينِ أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم அன்பு நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இரண்டு நோன்புகளை நிறைவேற்றி மூன்றாவது நோன்பிற்கான வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களாக அவனுடைய இல்லத்தில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை ஏற்று அதற்கேற்ப நிறைவான பலனை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக, இன்றைய தினத்தின் தலைப்பாக வக்துன் ஃபி ஹயாத்தில் முஸ்லிமீன், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் அவன் செலவிடக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழே உங்களுக்கு மத்தியில் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானிடம் நான்கு கேள்விகளை கேட்பான். நன்றாக கவனியுங்கள், நாளை மறுமை நாளில் ஒரு அடியானிடம் அல்லாஹ் நான்கு கேள்விகளை கேட்பான். அந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அந்த அடியானால் நகர்ந்து செல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நான்கு கேள்விகளில் முதல் கேள்வியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந் உமுரிகி ஃபீமா ஃபுனா, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய், உன்னுடைய நாட்களை எப்படி கழித்தாய், உன்னுடைய நேரத்தை எப்படி கழித்தாய் என்ற ஒரு தோணியிலே முதல் கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியானால் அங்கும் இங்கும் எங்கும் நகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் நாளை மறுமையிலே ஒரு அடியானிடம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. உன் வாழ்க்கையை, உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கை என்ற ஒன்றை வழங்கியிருக்கிறான், ஆயுள் என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறான். ஆனால் மற்றவர்களுடைய ஆயுளுக்கும் முஸ்லீம்களுடைய ஆயுளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்றவர்களுடைய ஆயுள் எப்படி கழிந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீமுடைய ஆயுள் இப்படித்தான் கழிய வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய நேரங்கள் கழியும் போதுதான் நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த கேள்விக்கான பதிலை சரியாக சமர்ப்பணம் செய்ய முடியும் என்பதை நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை நாம் நான்கு கட்டமாக பிரிக்கலாம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களிலே சிலர் இந்த உலகத்திற்காக மட்டுமே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலர் மறுமை மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் என்று வாழக்கூடியவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. மூன்றாவது சிலர் ஏன் வாழ்கிறோம் என்பது அவனுக்கே தெரியாது, அப்படியும் இருக்கிறான். சிலர்கிட்ட போய் கேளுங்களேன், ஏப்போ அவனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு கேளுங்க. அவன் சொல்வான், ஏதோ பிறந்துட்டோம், இருக்கானா இல்லையா, ஏதோ பிறந்துட்டோம், இருக்கிற வரையே வாழ்வோம் என்று சொல்லக்கூடியவனும் மனிதனிலே உண்டு. நான்காவது கட்டம், இந்த உலகமும் வேண்டும்
மறுமையும் வேண்டும் என்று வாழக்கூடிய மனிதன். இந்த நான்கு கட்டங்களிலே, இந்த நான்கு சிந்தனை உள்ள மனிதர்களிலே ஒரு முஸ்லீம் எந்த சிந்தனை உள்ள மனிதராக இருக்க வேண்டும் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வழிகாட்டுதலையும் நமக்கு காட்டி தந்துள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகாபியை நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். கடுமையான நோயிலே இருக்கிறார். அந்த சகாபியை நலம் விசாரிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய நோயின் காரணத்தினால் இந்த நோய்வாய்ப்பட்ட சூழலிலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது பிரார்த்தனை செய்தீரா? அப்போ அந்த சகாபி சொல்கிறாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்தேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, என்ன பிரார்த்தனை செய்தீர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சகாபி பதில் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன வேதனையை தண்டனையை மறுமையில் கொடுப்பதாக இருந்தாலும், நல்லா கவனிக்கணும், என்ன வேதனையை தண்டனையை நீ மறுமையில் தருவதாக இருந்தாலும் அந்த வேதனையெல்லாம் இந்த உலகத்திலே தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். மறுமையில் என்னை குற்றம் பிடித்து விடாதே, மறுமையில் என்னை தண்டித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் எல்லா தண்டனையும் இந்த உலகத்திலே தந்துவிடு என்று கேட்டேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இப்படி கேட்டதற்கு மாற்றமாக நீங்கள் மறுமையினுடைய தண்டனை இந்த உலகத்தில் தா என்று கேட்டதற்கு பகரமாக அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டிருக்கலாமே, எப்படி? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதாபன்னார் என்று நீங்கள் கேட்டிருக்கலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலும் நல்லதைத்தா, மறு உலகத்திலும் எனக்கு நன்மையைத்தா, என்னை நரகத்தினுடைய வேதனையிலிருந்து காப்பாற்று என்று கேட்டிருக்கலாமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆக ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே இரண்டையும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும். துன்யாவிலும் நல்லது வேண்டும், மறுமையிலும் நல்லது வேண்டும். இந்த இரண்டையும் எதிர்பார்த்த வாழ்க்கையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை காலங்கள் கழிய வேண்டும். நேரத்தை பொறுத்தவரை மனிதன் எப்படி வாழ்க்கையில் பிரிச்சுட்டான்டா, நேரம் என்றால் வேறு, காலம் என்றால் வேறு என்று மாற்றிவிட்டான். நேரமும் காலமும் ஒன்றுதான் என்று பலரும் மறந்து வாழக்கூடிய ஒரு அவலத்திலே இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நேரம்டா என்ன, காலம்டா என்ன, எல்லாம் ஒன்றுதாங்க. 24 மணி நேரங்களை கொண்டது ஒரு நாள், ஒரு நாள் என்று வரும்போது 30 நாட்களை கொண்டது ஒரு மாதம். இஸ்லாமிய அடிப்படையில் 29 அல்லது 30 நாட்களை கொண்டது ஒரு மாதம், 12 மாதங்களை உள்ளடக்கியது ஒரு வருடம். இப்படித்தான் ஆயுள். ஆக இதனுடைய ஆரம்பம் என்ன? இந்த நேரம்தான். இந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாட்கள், இந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் மாதம், இந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் வருடம், இந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும். நேரம் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. இந்த நேரத்தை எப்படி செலவிடுவது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது. எப்படி செலவிடுவது என்று தெரியாத காரணத்தினால்தான் முஸ்லீம்கள் ஏதோ ஒரு போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்கின்றோம். நாம் நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில் மூன்று கட்டமாக நாம் பிரித்தாள வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிகாட்டுதல். நம்முடைய நேரங்களை எத்தனையாக பிரிக்கணும், மூன்று கட்டமாக பிரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றவுடன் அவர்கள் செய்த முதற்கட்ட பணி என்ன என்றால், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற அந்த முகாஜிர் சகாபாக்களையும் மதீனாவிலே அந்த மக்காவாசிகளுக்கு உதவி செய்த அந்த அன்சாரி தோழர்களுக்கு மத்தியிலும் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்படி சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய இரண்டு சகாபாக்கள் தான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ ஒப்பந்தத்தை செய்து வருகிறார்கள். ஆக இந்த சகோதரத்துவ அடிப்படையிலே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிக்கடி சென்று பார்ப்பார்கள். சகோதரன் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவார்கள். அப்படி செல்லும் போதெல்லாம் இந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஒரு அலங்கோலமாகவே இருப்பார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஒரு அலங்கோலமாகவே இருப்பார்கள்.
எந்த விதமான ஒரு நீட்னஸ் இல்லாமல், நீட்னஸ் என்று சொன்னால் ஒரு அலங்காரம் இல்லாமல் இருப்பார்கள். இதை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தில் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர்தாவுடைய மனைவியை பார்த்து கேட்குறாங்க, மா ஷஅனுக்கில்லான், உன் நிலை என்ன, உனக்கு என்ன ஆச்சு, எப்போது பார்த்தாலும் ஒரு அழகில்லாமலே இருக்கிறாயே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது உமுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய சகோதரர் உம்முடைய சகோதரர் அபூதர்தாவிற்கு என்னிடத்தில் எந்த ஹாஜத்தும் இல்லை. ஹாஜத் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் அவர் ஈடுபடுவதில்லை, அதை சா சூசகமாக சொல்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையிலே அபூதர்தா என்னிடத்தில் ஈடுபடுவது இல்லை. என்ன காரணம், இந்த மனிதர் பகலெல்லாம் நோன்பு நோற்பது, இரவெல்லாம் நின்று வணங்குவது, மனைவிக்கான ஹக்கை கொடுப்பதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அல்லாஹ்வோடு ரொம்ப நெருக்கமாயிட்டார். இப்படி நெருக்கமாவதையும் இஸ்லாம் தடுக்கிறது. மனைவிக்குள்ள ஹக்கை கொடுக்காமல் பகலெல்லாம் நோன்பு நோற்பது, இரவெல்லாம் நின்று வணங்குவது. அப்போ சல்மான் ரலியல்லாஹு வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது அபூதர்தா வர்றாங்க, சலாம் சொல்கிறார்கள், பதில் சொல்கிறாங்க. இவருக்கான உணவை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக விருந்து ரெடி பண்ணுறாங்க. விருந்து ரெடி பண்ணால் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடாதவரை நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடாதவரையே நான் சாப்பிட மாட்டேன், உங்கள் நோன்பை நீங்கள் விட்டாகணும் அப்படிங்கிறாங்க. நோன்பை விடுறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதற்கு பிறகு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர்தாவுக்கு சொல்கிறாங்க, இன்னலி ரப்பிக்கு அழைக்க ஹக்கா, நீ உன்னுடைய ரப்புக்கு கொடுக்க வேண்டிய கடமை என்று உண்டு, வலி நஃப்சிக்க அழைக்க ஹக்கா, உனக்கென்று நீ கொடுக்க வேண்டிய ஹக்கென்று ஒன்று உண்டு, வலி அகலிக்க அழைக்க ஹக்கா, உன் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய ஹக்கென்று ஒன்று உண்டு. இதுதாங்க முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய நேரத்தை இப்படித்தான் பிரிக்க வேண்டும். எத்தனை ஹக்கு, மூன்று விதமான வாழ்க்கை. ஒன்று, உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த நேரத்திற்குண்டான அதற்குண்டான நேரத்தில் நீ செய்துவிட வேண்டும். இரண்டாவது, உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை கடமைகளை அதற்குண்டான நேரத்திலே நீ கொடுத்து விட வேண்டும். மூன்றாவது, உன் குடும்பத்திற்கென்று ஒரு நேரத்தை நீ ஒதுக்க வேண்டும். உன் மனைவிக்கென்று ஒரு நேரம், உன் பிள்ளைக்கென்று ஒரு நேரம், உன்னை பெற்றவர்களுக்கென்று ஒரு நேரம், இந்த நேரத்தை ஒதுக்கி உன் குடும்பத்திற்குண்டான ஹக்கை நீ கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாழ்த்தி குள்ளதி ஹக்கின் ஹக்கா, எது எதற்கு அதன் அதனுடைய உரிமையை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த உரிமையை அது அதற்கு நீ கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ இவர்கள் சொன்னது ஒரு விசித்திரமாக தெரியுது. என்னடா, இபாதத்தில் ஈடுபடக்கூடிய நம்மை, அல்லாவை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மை, அல்லாவையும் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார், உனக்குள்ள ஹக்கையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார், உன் குடும்பத்திற்குள்ள ஹக்கையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாரே என்று சொல்லி நேர ரசூலுல்லாட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லா, சல்மான் இப்படி சொன்னார், அதை குறித்து உங்கள் கருத்து என்ன? ரசூலுல்லா ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், சதக்க சல்மான், சல்மான் சொன்ன அத்தனையும் உண்மைதான், சல்மான் சொன்ன அத்தனையும் உண்மைதான். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை மூன்றாக பிரி, ரப்புக்கென்று உள்ள நேரத்தில் அந்த கடமையை அப்படி செய், உனக்கென்று ஒதுக்கிக்கொள், அந்த நேரத்தில் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய், உன் நண்பர்களை சந்திப்பதாக இருந்தால் சந்திக்க வேண்டும், உன் வேலைகளை பார்ப்பதாக இருந்தால் பார்க்க வேண்டும், இப்படி உனக்குள்ள நேரத்தை பிரித்துக்கொள். மூன்றாவது, உன் குடும்பத்திற்குள்ள நேரத்தை நீ பிரித்துக்கொள். ஆனால் இப்படி திட்டமிட்டு ஒரு முஸ்லீம் இன்று வாழ்க்கையை நடத்துகிறோமா, இதுதான் கேள்வி. இந்த மூன்று கட்ட திட்டங்கள் நம்முடைய நேரத்தில் செலவிடப்படுகிறதா, அல்லாஹ்வுக்குள்ள நேரத்தை சரியாக ஒதுக்கிறோமா, எனக்குள்ள நேரத்தை நான் சரியாக ஒதுக்குகிறேனா, என் குடும்பத்திற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குகிறேனா என்று பார்க்கும்போது பலரும் இந்த நேரத்தை வீணடித்து வாழ்வதுதான் மனிதனுடைய இயல்பாக மாறிவிட்டது. பலரும் இந்த நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நேமத் இந்த நேரம். சும்மலா துஸ்அலுன்ன யௌமைதின் அனி நஈம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேமத்துக்கள் குறித்து அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படும் நாளை மறுமையில். இந்த நேரம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நேமத், அதை யாரும் மறந்துவிடக்கூடாது, அதை யாரும் மறந்து தன்னுடைய வாழ்க்கையில் அலட்சிய போக்கோடு வாழக்கூடாது. இன்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் நேரத்தை வீணடிப்பதற்கு அடிப்படையான காரணங்கள் சிலவற்றை நாம் பார்க்க வேண்டும். என்ன காரணம்? ஒன்று, மனிதனுடைய வாழ்க்கையில் லட்சியம் இல்லாதது காரணம். இந்த லட்சியமின்மை
அவன் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்வது, இது அவன் நேரத்தை வீணடிப்பதற்கு காரணம். இரண்டாவது, அவன் இந்த நேரத்தை வீணடிப்பதற்குண்டான காரணங்களிலே ஒன்று தீய நட்பு. எவனுடன் சேரக்கூடாதோ அவர்களோடு சேர்ந்து சுத்துவது, அவர்களோடு சேர்ந்து அரட்டை அடிப்பது, அவர்களோடு சேர்ந்து கேளிக்கையில் ஈடுபடுவது, இப்படி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றான். மூன்றாவது, இந்த நேரத்தை வீணடிப்பதற்குண்டான அடிப்படை காரணங்களிலே ஒன்று வீணானவற்றில் ஈடுபடுவது. எதை செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கம் தடுத்ததோ, நேரம் கிடைக்கும் போது அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டிய மனிதன் வீணானவற்றில் ஈடுபடுவதையும் பார்க்கிறோம். பாருங்களேன், மனுஷனுடைய வாழ்க்கையில் லட்சியம் இல்லாதனால்தான் சிலருக்கு ஓய்வு கிடைத்தது என்று சொன்னால், அந்த ஓய்வை குறிப்பாக அரபு நாட்டிலே வாழக்கூடிய நமக்கெல்லாம் இருக்கும். ஓய்வு கிடைத்தது என்று சொன்னால் உடனே தூங்கணும். ஓய்வு கிடைச்சா என்ன செய்யணும்? ஓய்வு கிடைத்து விட்டது என்று சொன்னால் உடனே தூங்குவது. இது என்னத்துக்காக? லட்சியமின்மை. அந்த லட்சியமின்மையின் காரணமாகத்தான் தூங்குவது. அல்லது இந்த லட்சியமின்மையினுடைய அடுத்த கட்டம் சும்மா ஊர் சுற்றுறது. ஓய்வு கிடைத்தது என்று சொன்னால் ஊர் சுற்றி திருவது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு கூட்டம் பெண்களுக்கு பின்னால் சுற்றுவது. இதுவெல்லாம் இந்த லட்சியமின்மையின் காரணமாக நமக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஒன்று. அடுத்து நீங்கள் பாருங்கள், இந்த தீய நட்பு. சிலருக்கு நேரம் கிடைக்கும், ஓய்வு கிடைக்கும், கிடைத்தது என்று சொன்னால் அவன் ஒரு நண்பனுக்கு ஃபோன் கால் பண்ணுவான், மாப்பிள்ள நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீ ஃப்ரீயாக இருக்கியா? அப்போ அவன் சொன்னான்னு வச்சுக்கிறங்க, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன்ட்டு ரெண்டு பையனும் பைக்கில் போவான். எங்கே போவான்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது. போகிறவரையே போய்கிட்டே இருப்பான், பெட்ரோல் தீர்றவரையே போய் கடைசி எண்டு எங்கே வருதோ அங்கே உட்காந்து ஒன்றுமே இல்லாத பேச்சை பேசிட்டு திரும்பி வருவான். ரெண்டு பேரும் ஏன் போனான்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது. என்னத்தை பேசுனான்னு அவனுக்கும் தெரியாது. திரும்பி வருவானுங்க, வந்ததுக்கு பிறகு யோசிப்பான, தேவையில்லாமல் போயிட்டோம்ண்டு. அப்படி ஆட்கள்லாம் இருக்கு. இப்படி போன நேரத்துக்கு எதையாச்சும் பிரயோஜனமாக செஞ்சுருக்கலாமே. எங்கே போகிறான், ஏன் போகிறான், என்ன பேசுகிறான், ஒன்றுமே தெரியாமல் போய் சுற்றிட்டு வருவான். இது என்னது? தீய நட்பின் மூலமாக ஏற்பட்ட விளைவு. இவன் நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த நேரத்தை எப்படி கழித்திருக்கலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பன் அவனுடைய சகோதரன் எதிலே இருக்கின்றானோ அதில் தான் இருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபல் யன்துர் மையு ஹாலில், எனவே நீங்கள் யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறீர் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரொம்ப முக்கியமானதுங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று நாம் யாரை நண்பனாக தேர்ந்தெடுப்பது. இன்றைக்கு பல நண்பர்கள் உண்டு நமக்கு. இவர்கள் அனைவரும் நல்லதுக்கு உதவுவது கிடையாது, ஆனால் தீமைக்கு நாம் எதிர்பார்க்காமலேயே உதவி கொண்டிருக்கிறார். சில பேரை பாருங்கள், பாவியாகவே வாழ்ந்திருப்பான். பாதி வாழ்க்கையை என்னென்ன செயல்களை செய்யக்கூடாதோ அத்தனை செயல்களையும் செய்திருப்பான். தம் அடிச்சிருப்பான், தண்ணி அடிச்சிருப்பான், பெண்கள் பின்னாடி சுற்றி இருப்பான். இப்படியாக எல்லா விதமான ஹராமான காரியங்களையும் செஞ்சுருப்பான். செஞ்சுட்டவன் நல்லவனாக மாறி வர்றான் பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். அப்படி மாறி வந்தால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுதா அப்படின்டா, குறிப்பாக நண்பன் ஏற்றுக்கிடுவானாண்டா. என்னப்பா திருந்திட்டா போல, எப்படி என்ன மச்சா திருந்திட்டியோ, நல்லவன் ஆகிட்டியோ என்று சொல்லி திருந்துறவனை திருந்த விட மாட்டான். நீ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி, இந்த உலகத்தில் அதற்கு பேக்ரவுண்டில் ஒரு கூட்டம் இருக்கும். நாம் தவறு செய்கின்ற வரை அந்த தவறுலேருந்து திருந்தி பாருங்களேன், விடமாட்டான். எந்த அளவுக்கு என்றால், சில நேரங்களில் நம்ம வாப்பாவை நம்மளை பார்த்து கேட்பார். சில நேரங்களில் நம்ம வாப்பாவை நம்மளை பார்த்து கேட்பார், என்ன உன் பிள்ளையுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடுச்சு. இன்னும் நிறைய வீடுகளில் வாப்பாவுக்கு மகனுக்கு மத்தியிலலாம் ஒரு தொடர்புலாம் கிடையாது. ஏன்னா குடும்பத்துக்காக ஒதுக்குறது கிடையாது. வாப்பாவுக்கு மகனுக்கு நிறைய குடும்பங்களில் இடைத்தரகர்ன்னா அம்மா மட்டும்தான். நிறைய குடும்பங்களில் பாருங்களேன், ஒரு ஸ்டேஜை தாண்டும் போது பாப்பாக்கும் பிள்ளைக்கு இடைத்தரகர் யார்? அம்மா. இவன் காலேஜ் படிக்கிறான், காலேஜ் படிக்கக்கூடிய இவன் ஃபீஸ் கேட்பான், என்ன தெரியுமா? அம்மாட்ட கேட்பான். எப்படி கேட்குறான் தெரியுமா? கேட்கும் போதே ஓ மாப்பிள்ளைகிட்ட வாங்கித்தான். கேட்கும் போதே எப்படி, நாளைக்கு ஃபீஸ் கட்டணு, ஓ மாப்பிள்ளைகிட்ட வாங்கித்தான், உனக்கு யாரா?
ஓமா பிளேட்டை வாங்கித்தா, இதுக்கு கொடுக்கணும் ஓமா பிளேட்டை வாங்கித்தா. ரெண்டு பேரும் ஒரே சபையில் நிற்பாங்க. நல்லா பாருங்களேன், வாப்பா மக அம்மா ஒரே சபையில் நிற்பாங்க. வாப்பா மகனை பார்த்து கேட்பார், எப்படி கேட்பார் தெரியுமா? நேரடியாக கேட்க மாட்டார். துரை எங்கே போயிட்டு வந்தாரா இவ்வளோ நேரம், நடக்குதா இல்லையா? துரை எங்கே போயிட்டு வந்தாராம், சாடகையாக கேட்குறது, நேரடியாக கேட்குறது இல்லை. மகன் சொல்லுவான், நான் எங்கே போனால் இவருக்கு என்னவா? அதுவும் நேரடி தொடர்பு கிடையாது. என்ன காரணம் சொல்லுங்களேன் பார்ப்போம். இதற்கு அடிப்படையான காரணம், ஒரு பிள்ளைக்காக இந்த தகப்பன் ஒதுக்காத நேரம் தான் காரணம். தொடர்பே வச்சுக்கிறது இல்லைங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? கடைசி கட்டம் வரை ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் தொடர்பு இருக்கணும். ஒரு பிள்ளை மரணிக்கின்ற வரை தகப்பன் பிள்ளைக்கு மத்தியில் தொடர்பு இருக்கணும். அந்த பிள்ளைக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கணும். தன்னுடைய கடைசி சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் நபி தன் மகனுக்கு சொல்றாங்க, சூரா பக்கராவில் வருது, வஸ்ஸாபிகா இப்ராஹிம் பனீகி வயாக்கூப். இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். வசியத் என்றால் மரண சாசனம் என்று சொல்வார்கள். இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். என்ன வசியத்? இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்கும் உத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வாந்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் உங்களுக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான், எனவே நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். ஒரு தகப்பனுக்கு மகனுக்கும் உள்ள தொடர்பு அது கடைசி கட்டம் வரை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. தகப்பனும் மகனும் சேர்ந்து தகப்பன் மகனுக்கு மத்தியிலே உள்ள உறவை இஸ்லாம் பேசும்போது ஒரு பட்டியலே போடுதுங்க. தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதற்கென்று ஒரு அத்தியாயம் சூரா லுக்மான் 31வது அத்தியாயம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்னென்ன உபதேசங்கள் செய்ய வேண்டும். இணை வைக்காதே, தொழுகையை நிலைநாட்டு, பொறுமையாக இரு. இப்படியாக லுக்மான் என்ற நல்லடியார் செய்த உபதேசத்தை அல்குரான் சொல்லி காட்டுகிறது. இந்த நேரத்தை எல்லாம் இன்று தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக ஒதுக்குகிறாரா? ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையோடு உட்கார்ந்து மஷூரா செய்ய வேண்டும். ஒரு காலேஜ் படிப்பு முடியுது, தோல்த்து முடிக்கிறான், அடுத்த கட்ட படிப்பு என்ன? மகனை உட்கார வச்சு என்னப்பா படிக்க ஆசைப்படுறா? எத்தனை தகப்பன் கேட்குறோம், ஒன்று இவன் விரும்பியதற்கு விடுவது, இல்லை என்றால் அவர் விரும்பியதற்கு இவனை சேர்க்கிறது. உட்கார வச்சு, குடும்பம் என்றால் இதுவெல்லாம் இருக்க வேண்டும். இப்படியான நேரங்களை நாம் ஒதுக்கியாக வேண்டும். இன்னைக்கு ரப்புக்கு உள்ள நேரம் மாஷா அல்லா, அதில் பலரும் கரெக்டாக ஒதுக்கிடுறோம். ரப்புக்குள்ள நேரத்தில் ரப்ப ஒதுக்கியாச்சு, ஆனால் குடும்பத்திற்காக இன்று ஒதுக்குவதெல்லாம் பெரிய பாரதூரமான விஷயம். இன்னைக்கு உம்மாவோட உட்காந்து தன்னை பெற்ற தாய் வயதாயிருச்சுங்க. ஒரு தாய்க்கு எப்போது ஆறுதல் தேவை தெரியுமா? அவர்களுக்கு வயதாகும் போது தான். அவர்கள் சின்ன வயதில் நீ இருக்கும்போது உனக்கு ஆறுதல் தருவார்கள். அவர்களுக்கு ஆறுதல் எப்போ தேவை? அவர்கள் முதுமையை அடைந்து விட்டால். அந்த ஆறுதல் தேடக்கூடிய வயசில் எனக்கு எத்தனை தாய்மார்கள் வீட்டில் வேலைக்காரியைப் போல வாழக்கூடிய ஒரு அவலம். இவன் பட்டுக்கட்டிலில் படுத்தால், இவன் மெத்தையில் படுத்தால், இவன் தாய் படுக்கக்கூடிய அந்த படுக்கையை பார்த்தால் கேவலமாக இருக்கும். இவனுடைய தாயை ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு அவலம். இன்னும் சில வீடுகளிலே தாய் நல்ல முறையில் இருந்தாலும் கூட அந்த தாயோடு பேசுவதற்கு ஒரு 10 நிமிடம் என்னுடைய வாழ்க்கையில் ஒதுக்குகிறானா? நீங்க கேளுங்களேன், உங்க அம்மாக்காக என்ன செய்யறா? எங்க அம்மா என் வீட்டில் தான் இருக்காங்க. உங்க அம்மாக்காக என்ன செய்யறா? எங்க அம்மா எங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு நான் தான் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஆடை நான் தான் கொடுக்குறேன், அவங்களுக்கு எல்லாம் நான் தான் செய்கிறேன், எல்லாம் செய்கிறா. சரி, ஆறுதல் தேடக்கூடிய இந்த வயசில் உங்கள் அம்மாவோட உட்காந்து ஒரு 10 நிமிடம் ஒரு நாளுக்கு பேச முடியுது உன்னால? ஒரு 10 நிமிடம் என் தாய்க்காக இந்த நேரம். யாரையும் தொடர்பு கொள்ள மாட்டேன், எவ்வளோ பெரிய மல்டி பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரிங்க, எத்தனை கோடியில் ஊறி திளைத்தாலும் சரி, இது என் தாய்க்காக உள்ள நேரம். இந்த நேரத்தை வேறு யாருக்காகவும் ஒதுக்க மாட்டேன். எத்தனை பேர் பேசுகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். அம்மாவோட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்களேன், அந்த தாய்க்கு என்ன ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? என் பிள்ளை அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் சரி, அந்த 11 to 11:10 என்னோட உட்காந்து பேசிடுவான்.
அந்த 12 to 12:10 என்னோட பேசிடுவான். இந்த சந்தோஷம் இருக்குங்க அவங்களுக்கு, நீ கோடி கொடுத்தால் ஈடாகாது. உன்கிட்ட அதையெல்லாம் எதிர்பார்க்கல. பெரும்பாலும் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க, அந்த முதுமை வயசுல அன்பை, பாசத்தை, உன்னுடைய அரவணைப்பை. மனைவியோட பாருங்களேன், இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாயிக்கும், உங்களில் சிறந்தவர் உங்க மனைவிட்ட யார் சிறந்தவங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. இன்னைக்கு நிறைய பேரை கேளுங்களேன், இதே தான் அவங்கள்ட்ட. என் மனைவி என்னோட இருக்கா, என் மனைவிக்கு எதிர்பார்த்ததை விட நான் நிறைய செஞ்சு கொடுக்குறேன், எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். சரி, அந்த மனைவியோடு பேசுவதற்கு கூட இன்னைக்கு நேரம் இல்லைங்க. மனைவியோடு அன்பாக உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் பேசுவதற்கு நேரம் இருக்கா? என் பிள்ளையோடு உட்கார்ந்து கொஞ்சி விளையாடுவதற்கு நேரம் இருக்கா? அல்லாஹ்வுக்கு. இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்திலேயே கியாம நாள் வரை இன்ஷா அல்லாஹ் பரபரப்பாக பிஸியாக வாழ்ந்த ஒரு மனிதர் இருக்கும் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி தவிர எவரும் கிடையாது. இந்த உலகத்தில் பிஸியும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். சமுதாய தலைவர், ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், குடும்ப தலைவர், நாட்டினுடைய ஜனாதிபதி, இப்படியாக ஒரே நேரத்திலே பல்வேறு விதமான பதவிகளை, பொறுப்புகளை சுமந்து வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவிக்காக நேரம் ஒதுக்கினார்கள். மனைவியோட சந்தோஷமா இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, ஒரு பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்லும் போது என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக சீட்டு குலுக்கி போடுவாங்க. ஏக காலத்தில் ரசூலுல்லாஹோட 9 மனைவி வாழ்ந்தாங்க. எத்தனை பேர்? ஒரே கட்டத்தில் 9 மனைவி. அந்த 9 மனைவியுடைய பேரை சீட்டு குலுக்கி போடுறாங்க. அந்த சீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு பேர் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பதற்காக ஒதுங்குறாங்க, உட்காடுறாங்க. உட்காரும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரபரப்பான சூழலில், போனது என்னத்துக்கு, விருந்து வீட்டில் சாப்பிட இல்லை, போனது போருக்கு, கரணம் தப்பினால் மரணம் என்பது போர், அந்த போருக்கு சென்ற சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒதுங்கி இருக்கும்போது தன் மனைவி ஆயிஷாட்ட கேட்குறாங்க, ஆயிஷாவே நம்ம ரெண்டு பேருக்கு ஓட்ட பந்தயம் வைப்போமா? யார் யார்? சமுதாய தலைவர், அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர், குடும்ப தலைவர், நாட்டினுடைய ஜனாதிபதி. ரசூல்லா கேட்குறாங்க, ஆயிஷாவே நம்ம ரெண்டு பேரும் ஓட்ட பந்தயம் வச்சு ஓடி பார்ப்போமா? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யார் ரசூல்லா? ஓகே, நான் ரெடி. ரெண்டு பேரும் ஓதுறாங்க. யார்? ரசூலுல்லாவும் ஆயிஷா ரலியல்லாஹுனும் ஓட்ட பந்தயம் ஓடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுனும் ஜெயிச்சிடுறாங்க. மனைவிட்டை விட்டு கொடுக்குறத கூட ஒரு சந்தோஷங்க. பொதுவாகவே பெண்களுக்கு வெற்றின்டா, அதுவும் மாப்பிள்ளையை ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு ஜெயிச்சுட்டு ரொம்ப குஷியாக இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷத்தை அழகு பார்க்குறாங்க. மீண்டும் ஒரு முறை அந்த இடத்துக்கு வர்றாங்க. வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அதை அவங்களே கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இருக்கா ஆயிஷாவே? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஓடுவோமா? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஓடுவோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பையும் சொல்கிறாங்க, ஓடலாம் ஆயிஷாவே. ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இந்த முறை யார் ஜெயிச்சாச்சு? ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாச்சு. பெண்கள்கிட்ட ஒரு புத்தி இருக்குங்க, தோல்வியை உடனே ஒத்துக்கிட மாட்டாங்க. தோத்தாச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தோத்துட்டு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் இந்த முறை ஏன் தோத்தேன் தெரியுமா? தெரியல ஆயிஷா, நீங்களே சொல்லுங்க. சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சு, ஃபேட் ஆகிட்டேன், அந்த உடம்பு போட்டதுனால தான் நான் தோத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரிதான் அப்படின்ட்டு முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு நம்ம பொண்டாட்டு இதே மாதிரி நம்ம மாப்பிள்ளை எடுத்துருந்தா அதை ஒரு பிரச்சனையாக்கிடுவோம். இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கணும். நீ என்னைக்கு தான் ஒத்துக்கிட்டா, அதை ஒரு பிரச்சனையாக்கி இன்னொன்று அந்த மாதிரிலாம் ஓட மாட்டோம். நிறைய பேர் பிக்னிக் போயிருக்கோம் இதுவரையே, மனைவியை கூட்டிட்டு எவ்வளவோ இடம் பிக்னிக் போயிருப்போம். ஆனால் பிக்னிக் போன இடத்துல இப்படி ஓடிருக்கோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த சபையில், நான் என் பொண்டாட்டி ஓட்ட பந்தயம் வச்சு ஓடணும்? அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. பிக்னிக் கூட்டிட்டு போகிறது கூட எதனால் தெரியுமா, அவங்கள ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு திருப்திக்காக. சும்மாவே கிடக்கும், எதுவும் சொல்லிடக்கூடாது. இன்றைக்கி பயணத்திலேருந்து போகிறவங்க கூட நிறைய பேர் மனைவியை
விரும்பி கூட்டிட்டு போறத விட சந்தோஷத்தை கூட்டு போறாங்க. இது சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே, கூட்டிட்டு போகலன்னா அது ஒரு சொல்லாயிருமே அப்படிங்கிற பயத்தில் கூட்டு போறாங்க. ஆனால் விரும்பி ஆத்மார்த்தமா ரெண்டு பேருடைய மனசு ஒத்து போய் கூட்டிட்டு போறாங்களா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஒதுக்கணுங்க, நேரம் குடும்பத்துக்கு ஒதுக்காதனால தான் பிரச்சனைகள், பல பிரச்சனை. குடும்பத்தில் என்ன பிரச்சனைக்கு காரணம் சொல்லுங்க? அடிப்படையில் ஒன்றுமே இருக்காது. உப்புச்சப்பு இல்லாத விஷயம் இன்றைக்கி தலாக்குறையே போய் நிற்குது. ஒரு காசுக்கு புரோஜனம் இல்லாத விஷயம் இன்றைக்கி தலாக்குறையே போய் நிற்குது. அந்த மனைவி கிட்ட கேளுங்களேன், என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு. ஆமாம், அவரும் கல்யாணம் முடித்ததுலேருந்து என்னை எங்கே கூட்டு போயிரு, அது பண்ணியிருக்காரு, இது பண்ணிக்கா, அப்படி இப்படி எப்படி எப்படின்ட்டு எல்லாம் வரும் பாருங்க. கடைசியில் 10 நிமிஷம் பேசி தீர்க்குற ஒரு விஷயம் தான் அது. தலாக்குறை இன்னைக்கு போய் நிற்குது. ஏன்? அந்த குடும்பத்திற்கு ஒதுக்காத நேரம் தான் காரணம். ஷெட்யூல் போடுங்க இன்னைக்கு வாழ்க்கையில். இது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் வரணும். மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உன் ஆயுளை எப்படி செலவழித்தாய், உன் நேரத்தை எப்படி செலவழித்தாய் என்று கேட்டு நீ பதில் சொல்லாதவரை வறுமையிலே தப்பிக்க முடியாது. மனுஷனுடைய ஓய்வு ரொம்ப முக்கியங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நியமத்தானி மகபூனு ஃபீகிமா கசீரும் மின் நாஸ். அல்லாஹ் மனிதர்களுக்கு ரெண்டு அருள் கொடைகளை கொடுத்துருக்கான், ரெண்டு அருள் கொடை. அந்த ரெண்டு அருள் கொடையில் பெரும்பான்மையான மனிதர்கள் ஏமாற்று விடுகிறார்கள். அந்த இரண்டு அருள் கொடைகள் என்ன சொல்ல சொன்னாங்க? அஸ்ஸிஹத்துல் ஃபரா, ஒன்று அவனுடைய ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை எப்படி செலவழிக்கணும் அதுவும் தெரியலை. இரண்டாவது அவனுடைய ஓய்வு. இந்த ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் இருப்பது. இந்த ஓய்வை அழகாக ஒரு சார்ட் போடுங்க. ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை, மனைவிக்கு இதிலிருந்து இந்த நேரம், தாய்க்கு இதிலிருந்து இந்த நேரம், மகனுக்கு இதிலிருந்து இந்த நேரம் என்று போட்டு வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும் இன்ஷால்லாஹ். அதெல்லாம் இல்லாததுனால தான் இன்றைக்கி மனித வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுடா, ஒரு எந்திரத்தை போல. ஏதோ காலையில் எந்திரிக்கிறது, கடமை நிறைவேற்றுறது, ஃபஜ்ர் தொழுகிறதா, தொழுகிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும் தெரியலை. இன்றைக்கி அல்லாஹ் நம்முடைய நேரத்தை அருமையாக பயன்படுத்துவதற்கு கொடுத்தது நிறைய சாதனங்களையும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதில் ஒன்று நம்முடைய கையிலே தவழக்கூடிய இந்த மொபைல் ஃபோன். நல்ல ஒரு சாதனங்க, தொலைத்தொடர்பு சாதனம், மஷா அல்லாஹ். ஆனால் அந்த மொபைல் எனக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் சொல்லுங்கள். பலரும் பாவத்துக்கு மட்டும்தான். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேமத்து இன்னைக்கு. இன்னைக்கு உலகம் உள்ளங்கையில் சுருங்கி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஒரு நேரத்தில் இந்த பயானுக்கு தலைப்பெடுக்கண்டா, அதுக்கு 100 கிதாபுகளை புரட்டணும். புகாரிண்டா புகாரி தனி, முஸ்லீம்டா முஸ்லீம் தனி, திருமிதினா திருமிதி தனி, இதையெல்லாம் எடுத்து தொகுத்து ஒரு பயான் பேசணும். இன்னைக்கு அப்படி இல்லைங்க. சாதாரணமாக கூகுளில் போயிட்டு என்ன தலைப்பு நமக்கு தேவையோ அந்த தலைப்பை டைப் பண்ணால் போதும். அல்லாஹு அக்பர், நமக்கு என்ன தேவையோ ஆரம்பம் முதல் எண்டு வர எல்லாம் வந்து விழுந்தது. அபூபக்கருடைய வரலாறு தேவையா? கிஸ்ஸத்து அபூபக்கர் அலி அல்லாஹு, அபூபக்கர் அலி அவனுடைய வாழ்க்கை வரலாறு அடித்தம் வச்சுக்கிறேங்க. பிறப்பு முதல் வஃபாத் வரை என்னென்ன தேவை எல்லாம் வந்து கொட்டி கிடக்கு. இப்படியாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நம்முடைய நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த தந்த ஒரு சாதனம் தான் இந்த மொபைல். இன்னைக்கு இதெல்லாம் பலரும் உணர்றதே கிடையாது. இந்த மொபைலை வச்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோம் இல்லைங்களை. சில பேர் பயன்படுத்துகிறோங்கிற பேரில் ஆர்வக் கோளாறில் எதையாச்சும் அடிச்சு விட்றோம், அது வேற. பயன்படுத்துகிறோம் நன்மைங்கிற பேரில், அது நன்மையா தீமையா என்று தெரியாமல். இஸ்லாண்டு ஒரு ஹதீஸ் வந்துருச்சுண்டா, நபியை பற்றி ஒரு ஹதீஸ் வந்துருச்சுண்டா, புகாரியில் உள்ளதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, முஸ்லீமில் உள்ளதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஹதீஸ் பேர் போட்டு வருது, திருமிதின்னு வருது, நசைன்னு வருது. திருமிதி நசை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்துச்சு ஹதீஸ், ஃபார்வர்ட் பண்ணியாச்சு, கடைசியில் பார்த்தியண்டா அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ், அது ஆதாரம் இல்லாத ஹதீஸ். அந்த ஹதீஸை கொண்டு நீங்கள் அனுப்பியதை கொண்டு ஒரு ஆள் அமல் செஞ்சிருந்தா யாருக்கு பாவம், யாருக்கு பாவம்? உங்கள் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு, இவரா இவர் இபாதத்தில் கரெக்டான ஆள்,
இவர் அனுப்புனார்டா அந்த ஹதீஸ் நல்லா இருக்கும். ஒண்ணுமே வேணாங்க, அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப் ஷாபான் உபல்லிகனா ரமதான், இப்படி ஒரு ஹதீஸ். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்க செய்வாயாக, ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் பெரும்பாலும் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே எல்லா பள்ளிவாசலையும் கூட்டு துவா ஓதுவாங்களா இல்லையா, ஃபர்லு தொழுகைக்கு பிறகு அந்த கூட்டு துவாவில் இமாம் இதையும் சேர்த்து ஓதுவார், எங்களுக்கு ரஜபுலே ஷாபானிலே பறக்க செய்ய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான். இது ஹதீஸ், மாற்றுக்கிறது கிடையாது, ஆனால் பலகீனமான ஹதீஸ். இந்த ஹதீஸை தௌஹீத் பேசுகிற ஆளுக்குன்னு அனுப்புனாங்க, கொள்கை பேசுகிற ஆளுக்குன்னு அனுப்புச்சு. காரணம் என்ன? அதுக்கு யார் உரியவங்களோ அவங்கள்ட்ட கேட்கறது இல்லை. நேரம் எதில் போகுது? இன்னைக்கு செய்தி வந்துச்சா அந்த செய்தியை பார்க்கணுமே, அதுக்கு உரித்தானவங்கள்ட்ட கேட்கணுமே என்று பயன்படுத்துவது கிடையாது. நீங்கள் நினைக்காதீங்க இந்த மொபைல் இருக்குங்கிறதுக்காக ஏதாவது செய்வோன்ட்டு. இந்த மொபைலுக்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலின் என்ற ஆயத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, அவர் ஒரு பொறுப்பு குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவார். உங்கள் மொபைல் போனுக்கு நீ தான் பொறுப்புதாரி, உண்டா இல்லையா? உன் மொபைல் போனுக்கு நீ தான் பொறுப்புதாரி, அந்த மொபைல் போனை குறித்து அல்லாவிடத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அதை எப்படி பயன்படுத்தினாய்? இன்னைக்கு செய்தியில் மார்க்க சம்பந்தமான செய்தி ஒன்று இருக்குங்க, மார்க்க சம்பந்தமான செய்திகள் அனுப்பும் போது அந்த செய்தி உங்களுக்கு தெரிந்து அது சரியாக இருக்கும் என்றால் அனுப்புங்க. செய்தியை படிக்கிறீங்க, புதிராக இருக்கு, புதுசாக இருக்கு, நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்கு தகுதியான இமாம்கள்ட்ட கேளுங்க. இந்த ஹதீஸ் சரியாக அலிம்சா, இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, தெரிஞ்சதற்கு பிறகு அனுப்புங்க. நன்மை என்ற பெயரில் ஆர்வ கோளாறுல செய்யாதீங்க. இரண்டாவது, ஒரு ஜமாத்தை குறித்து ஒரு செய்தி வருது. இன்னைக்கு சில பேருக்கு ஒரு ஜமாத்தை பிடிக்காது, ஒரு ஆளை பிடிக்காது, அந்த ஆளை பற்றி செய்தி வந்துட்டால் இவனுக்கு அவல் சாப்பிட்ற மாதிரி. ஏன் நமக்கு பிடிக்காதவனை பற்றி செய்தி வந்துருக்கு? அந்த செய்தி வந்ததோடே உடனே கக்கிறது அடுத்தவங்கள்ட்ட. இடையில் ஒரு தகவல் வந்துச்சு, ஒரு லெட்டர் ஒரு ஜமாத்தை பற்றி. அந்த லெட்ரு வரும்போது தேதி போட்டிருக்கு மேலே, அந்த தேதியில் 2018 போட்டிருக்கு வருஷம், நல்லா கவனிக்கிறேன், 2018. அதையும் ஃபார்வேர்ட் பண்ணா, ஏன் தெரியுமா? வந்த ஜமாத்தை அவனுக்கு பிடிக்காத ஜமாத், எந்த ஜமாத்தை பற்றி செய்தி வந்துச்சோ அது அவருக்கு பிடிக்காத ஜமாத். வருஷம் என்ன? 2018. இதுவும் வந்துச்சு. நம்ம கடைசியில் கேட்டோம், டேட்டை பார்த்தியாப்பா? இல்லை. ஏன் பார்க்கல? அந்த ஜமாத்துங்கிறனோ மொபைலு உங்கள் கையில் இருக்கு, எப்படி வேணாலும் பயன்படுத்தலாமா? அல்ல, கேள்வி கேட்க மாட்டான் அந்த நேரத்துக்கு. இஸ்லாம் என்ன சொல்லுதுங்க தெளிவா? யா யுகல்லதீ நாமனு, ஈமான் கொண்டவர்களே, இஞ்சாக்கும் ஃபாசிக்கும் பிணபையின் ஃபத்த பையனும், ஒரு செய்தி உங்கள்கிட்ட வந்தால் அதை தெளிவுபடுத்துங்க முதல்ல, இது சரியா இல்லையா. செய்தியில் எப்படி செய்தி இருக்குண்டா? ஒன்று மார்க்க செய்தி, மார்க்க சம்பந்தமான செய்தி. அந்த செய்தி சரியா இல்லையா என்று உங்களுக்கு தெரியண்டா, மார்க்கம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனுப்புங்க. இரண்டாவது செய்தி, மற்றவர்களுடைய மானத்தை கலங்கப்படுத்தக்கூடிய செய்தி. மற்றவர்களுடைய மானத்தை கலங்கப்படுத்தக்கூடிய செய்தியை பொறுத்தவரை அந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. மற்றவர்களுடைய மான சம்பந்தமான விஷயம் வந்தால் அந்த செய்தி சரிதான், 100க்கு 100 உண்மை, அந்த ஜமாத்தில் உள்ள தலைவர் இந்த ஜமாத்திலிருந்து 100 கோடி ரூபாய் அடித்தார், சரி. அந்த ஜமாத்தில் உள்ள தலைவருக்கும் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்கு, சரி. அது மானமா இல்லையா? இன்ன திமாக்கும் அம்பாலுக்கும் ஐராலுக்கும் ஹராமுன் அலைக்கும் சொல்ல சொன்னாங்க, உங்களுடைய ரத்தம், உங்கள் உயிர், உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய மானம், இந்த மூன்றும் உங்களுக்கு புனிதமானது. நேரத்தை இப்படியெல்லாம் இன்று தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலத்தை இன்னைக்கு சமூகத்தில் பார்க்குறோம். தயவு செய்து மற்றவர்களுடைய மானம் குறித்த செய்திகள் வந்தால் இதுவெல்லாம் இன்னைக்கு வேகமாக பரவக்கூடிய ஃபித்னாக்கள்,
மொபைல் இருக்கிறதுனால சுண்டி விடுற நேரத்தில் அடுத்தவனுக்கு செய்தி பாஸ். ஒரு காலம் இருந்தது, மௌத்தா போன செய்தி கிடைக்கின்றா கூட ஒரு ஆள் வரணும், அல்ல தந்தி போட்டாங்கடா மூணு நாள் செண்டு கிடைக்கும், ஒரு வாரம் செண்டு கிடைக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, சுண்டுன அடுத்த செகண்ட் அவர்கிட்ட செய்தி. அப்படிப்பட்ட காலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். இதை எப்படி செலவிடுவது? திட்டமிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? திட்டமிடணும். முஸ்லீமுடைய வாழ்க்கையில் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். நம்முடைய திட்டமிடுதல்லாம் என்ன தெரியுமா? அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குது. நீ குறிப்பா ரமலாண்டா, ரமலானில் ஒரு திட்டமிடுதல் என்ன? காலையில் சஹர் செய்யணும். சஹர் செஞ்சதுக்கு பிறகு இத்தனை மணி நேரம் தூங்கணும், திட்டமிடுதல். அதுக்கு பிறகு இத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு வந்து அந்த வேலை மத்தியில் கேப்பு கிடைச்சா மறுவ தூங்கணும். கேப்பு கிடைக்கிற நேரம்ல அதை ஃபுல் பண்ணுறதுக்கு என்னது? தூங்கிடணும். இது திட்டமிடுதல். அது முடியுதா? இஃப்தாரில் கிடைக்கிறத சாப்பிட்ணும். சாப்பிட்றது எப்படி? முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ணும். அதற்கு பிறகு மீண்டும் இரவு தொழுகை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப தூங்கணும். பிறகு மறுவ சகர் கேந்திரிக்கணும், சாப்பிட்ணும். திட்டமிடுதல். இந்த ரமலான் முடிஞ்சுனா உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டமிடுதல் இருக்கு சொல்லுங்க. உங்கள் நேரத்தில் என்ன திட்டமிடுதல் இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் இலகுவாக்கி தந்திருக்காங்க. உங்கள் மொபைலை எடுங்க, உங்கள் மொபைலில் ஒரு முழு குரானை டவுன்லோடு பண்ணுங்க. டவுன்லோடு பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு வக்த தொழுகைக்கு முன்னாடி அல்லது பின்னாடி ஒரு ரெண்டு பக்கம் குரானில் ரெண்டு பக்கம் 15 வரி குரான் ஒன்று இருக்கு. என்ன குரான்? 15 வரி குரான். இந்த குரானில் மொத்தம் 610 பக்கம், 610 பக்கம். ஒரு தொழுகைக்கு பிறகு ஒரு ரெண்டு பக்கம், 5 வக்த் 10 பக்கம். ஒரு மாதத்துக்கு 300 பக்கம், ஒரு மாதத்துக்கு 300 பக்கம் ஓதலாம். ரெண்டு மாதத்துக்கு 600 பக்கம், 610 பக்கம் நெருக்கிடலாம் சொல்லலாம். இதுக்கு நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் 10 நிமிடம். 10 நிமிடம். இந்த 10 நிமிடம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு 2 பக்க குரான் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? திட்டம் போட்டால் முடியும். ஆனால் எந்த லட்சியமும் இல்லை எங்கள் வாழ்க்கையில். கேட்டால் கேளுங்க, நாங்கள் ஆகிறதுக்காக வந்தவங்கன்னு கூட சொல்லிக்கிறோம். எங்கள் அச்சீவ்மெண்ட், எங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? ஆகிறதுக்காக வாழ்கிறோம். ஆகிறதுக்காக வாழ்கிறோம். ஆகிறதுக்காக என்ன செய்கிறோம்? ஆகிறதுக்கான திட்டமிடுதல் வாழ்க்கையில் இருக்கா? அல் குர்ஆனோட என்ன தொடர்பு சொல்லுங்கங்க எனக்கு. அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நம்முடைய தொடர்பு என்ன? ஒரு நாளில் ஓதி முடிக்கிறதுக்கு அவகாசம் கேட்டாங்க சகாபாக்கள். ஒரு நாளில் 30 ஜுசுவை, 610 பக்கத்தை, இந்த 15 வரி குர்ஆன் அடிப்படையில் ஒரு நாளில் ஓதி முடிக்க அவகாசம் கேட்ட சகாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இருக்கு. இன்னைக்கு குர்ஆன் எல்லா வடிவத்திலையும் வந்துருச்சு, எல்லா வடிவத்திலையும். நீங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு அலையலாம். இதுக்காக ஒரு கிதாபை தூக்கிட்டு ஒரு பைக்குள்ளே போட்டு கையில் முடிச்சுட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. டவுன்லோடு பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போது ஓதுங்க. ஒரு நாளைக்கு 10 பக்கம் ஒரு எய்ம் வைங்க. 2 மாசத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒரு குர்ஆன் ஃபுல்லாக முடிக்கலாம். 10 மாசத்துக்கு 5 குர்ஆன் முடிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 5 குர்ஆன் வைங்க. நீங்கள் வாழ்ற வரை எத்தனை குர்ஆன் முடிக்கலாம்? எத்தனை முறை குர்ஆன் முடிக்கலாம்? முடியுமா முடியாதா? நேரம் ஒதுக்கணும். அதுக்கு ஷெட்யூல் போடணும். நீங்கள் ரமலானை விடுங்க இன்ஷா அல்லாஹ். ரமலான் அல்லாத காலங்களில் இந்த ஷெட்யூலை கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்? ரப்புக்காக இந்த நேரம், இந்த நேரத்தில் நான் தொழுவேன், இந்த நேரத்தில் நான் திக்ர செய்வேன் அப்படின்னு ஒரு நேரத்தை ஓடுங்க. ரப்புக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் கூட இன்னைக்கு ஃபர்லோட முடிஞ்சு. இன்னைக்கு பலருக்கும் என்ன? ஃபர்லோட முடிஞ்சு. நம்ம தவ்ஹீதில் சொன்னதுனாலவோ என்னவோ கூட்டுதுவான்னு ஒன்று கிடையாதுன்றோம். கூட்டுதுவான்னு ஒன்று கிடையாது, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எப்படி மாறிடுச்சுன்னா, இன்னைக்கு துவாவே இல்லாத சமுதாயமாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம சொன்னது கூட்டுதுவா இல்லை, இவ்வளவுதான் சொன்னோம். இன்னைக்கு துவாவே இல்லாத சமுதாயமாக,
திக்கர் செய்யறதுக்கு நேரம்ல பரபரப்பு அலையிறான், பரபரப்பு அவ்வளோ பரபரப்பு. மொபைலை இப்படி கவுத்தி போடுறான், தொலைக்கு முன்னாடி சலாம் கொடுத்தாச்சு, ரெண்டு பக்கம் சலாம் கொடுத்ததோடைய முதல் திக்கர் என்ன தெரியுமா? அந்த டச்சை தள்ளி விடணும். ஃபஸ்ட்டு திக்கர் சுபஹான் அல்லாஹ் தள்ளி விடு. ரெண்டாவது திக்கர் என்ன? நெட்டை ஓப்பன் பண்ண வேண்டியது. பலரும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே தான் பள்ளியில் தொழுகிறது. ரெண்டாவது திக்கர் என்ன? வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். மூணாவது திக்கர் டெலிகிராம் இருக்கா? டெலிகிராமில் என்ன மெசேஜ் வந்திருக்கு? அல்லாஹு அக்பர். நாலாவது ரசூலுல்லாஹ் அந்த பூர்த்தியாக்க சொல்கிறாங்களே, நூரை கொண்டு பூர்த்தியாக்குங்கள், அது மாதிரி என்ன செய்கிறது? நாலாவது ஃபேஸ்புக்கில் போக வேண்டியது. எப்போ தொழுக முடியும்? பலருடைய எண்ணமே இதுங்க, ஃபருளில் கூட நிற்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி நேரம் இல்லை, ஃபருளில் கூட நின்று தொழுக நேரம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி காலம் எப்படி மாறிடுச்சுண்டா, இந்த கியாமுல்லையில் தொழுக கூட இருக்கு பாருங்க, இந்த கியாமுல்லையில் தொழுகையில் கூட கொஞ்சம் நேரம் இமாம் நீட்டிட்டாருண்டா. நான் இல்லை, இவன் மனசுக்குள்ளேயே படாத பாடு படுத்திடறான் அவர். இந்தாலா தொழு வைக்கிறான் முதயுத, அவனு இஹ்லாஸை பாருங்க, முதயுத இந்தாலா தொழு வைக்கிறான், இவன் ரொம்ப கூட ஓதுவான். கொஞ்சம் கூடிடுச்சுண்டா உடனே ஜமாத்தில் போய், ஏன் வேற ஆளே கிடைக்காம இவரை பிடிக்கிறீங்க, வருஷ வருஷம் இவரை கொண்டு வந்து எங்களை போட்டு இது பண்ணுறியே. சில பள்ளிவாசலில் இமாமே மாற்றிப்புறோம், அது வேற. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூடுதல் ஆயிடுச்சுண்டா, அடுத்த வருஷம் இமாமுக்கு கல்தா கொடுத்துறான், அந்த இமாம் வர்றதே கிடையாது. ஏண்டா ரொம்ப இலகுவாக இருக்குன்னு. எவ்வளவுக்கு சீக்கிரம் தொழுக வைக்கிறாங்களோ பெர்ஃபெக்டான இமாம். சிலர் தேடி போகிறாங்க பள்ளிவாசலை, இந்த ஏரியாவிலேருந்து நாலு ஏரியா கடந்து போகிறது, ஏன் இங்கே வர்றீங்கன்னு கேளுங்களேன், அவங்க தான் சீக்கிரம் முடிக்கிறாங்க. எல்லாமே இலகுவாக்கணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிற்கணுமே நேரம் இல்லை, கொஞ்சம் திக்கிரி செய்யணுமே நேரம் இல்லை, ருக்குல கொஞ்ச நேரம் எடுங்களேன், ருக்குல கொஞ்ச நேரம் எடுத்தா அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் எடுக்கிறீ எல்லாம் சரிதான், ருக்கு சுஜூது நீளமாக செய்யணும், இது நபி வழிதான், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எங்கள் எண்ணமெல்லாம் மாறுதுங்கிறான். என்னப்பா என்ன மாறுது? சுஜூதில் எதையாச்சும் கேளு, ருக்குல எதையாச்சும் கேட்க வேண்டியதுனே, ருக்குலையும் சுஜூதனையும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டா சுபஹானல்லாஹ், அதுக்கு முடியலை. தகஜுத தசகுதில் உட்கார முடியலை, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தொழுகையில் அதுக்கு பிறகு திக்ரிகள் செய்கிறதுக்கு நேரம் கொடுத்தா அதுக்கு நேரம் இல்லை. அப்போ எதுக்கு தான் நேரம் இருக்குது சொல்லுங்க? எதுக்குமே நேரம் இல்லைன்னா ரப்புக்கு ஒதுக்கிறதுக்கு ஃபரலோட முடிஞ்சு, நிறைய பேருடைய கடமையை அவ்வளோதான், ஃபரல தொழியாச்சா முடிஞ்சு, அல்லாஹ்க்குள்ள ஹக்கை கொடுத்தாச்சு, முன்பின் சுன்னத்துகள் பஸ். அல்லாஹ் ஃபர்ள் தொழுதியாக தானே கேட்பான், சுன்னத்து உபரியான தானே, அது பார்த்துக்குறோம். திக்ரிகள் என்ன திக்ரிகள் செஞ்சீங்க, அது பார்த்துக்குறோம். தஸ்பீக் என்ன தஸ்பீக் செஞ்சீங்க, அது பார்த்துக்குறோம். எல்லாத்தையும் பார்த்துக்கு, என்னதான் செஞ்சோண்டு கேட்குறேன்னா, குடும்பத்துக்கு என்ன ஒதுக்கணும், கடமைகளை நிறைவேற்றி கொடுக்குறோம், மனைவிக்கு என்ன ஜாமான் வேணுமா சாப்பாட்டுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, ரைட்டு. மனைவியோட ஆறுதல் வார்த்தை பேசணுமா, தாயோட உட்காந்து பேசணுமா, பிள்ளையோட உட்காந்து பேசணுமா, குடும்பத்தோட உட்காந்து மஷூரா பண்ணுமா, எதுவுமே இல்லை என்றால் என்னதான் நம்முடைய நேரம், யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு குப்பார்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன, பிரித்து பாருங்க. அவங்களும் நேரத்தை எனக்கு என்ன செலவழிக்கிறாங்க, நானும் நேரத்தை எனக்கு என்ன செலவழிச்சுண்டா, எனக்கு கேள்வி இருக்கா இல்லையா அல்லாட்டே, நான் முஸ்லீமா இல்லையா, அவங்களுக்கு நேரம் குறித்து கேள்வி இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்கா இல்லையா? அல்ல நேரத்தை குறித்து ஏங்க சத்தியம் பண்றான், ஒல் ஆசர் காலத்தின் மீது சத்தியமாக, முற்பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, ஒல் ஃபஜ்ர் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, சுபஹின் மீது சத்தியமாக. இந்த நேரங்களை எல்லாம் அல்லாஹ் பயன்படுத்தி சத்தியத்திற்காக எடுக்க காரணம் என்ன? இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையிலே விலை மதிக்க முடியாது, இழந்தால் கிடைக்காது, இழந்து விட்டால் கிடைக்காது. நேற்றைய நாள் இன்னைக்கு கிடைக்குமா உங்களுக்கு?
நேற்று ஒரு நாள் போச்சுலங்க, அந்த 24 மணி நேரம் நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் வருமா? யாருல நேற்று உள்ள நாளை திரும்ப கொடு, நான் பயன்படுத்திக்கிறேன். மனுஷத்தனங்க சொல்லுவான், நாளைக்கு மறுமையில போயிட்டு இருஜி அழு, யாருல என்னை திருப்பி அனுப்பு. நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட சொல்ற இத இறுதி என்னை திருப்பி அனுப்புமின சாலையின், நான் தர்மம் கொடுக்கிறேன், நல்லவன வாழ்றேன். கிடைக்குமா? கிடைக்குமா? அல்லாட்ட போய் மனிதன் நாளைக்கு மறுமையில் சொல்வான் என்று அல்குர்ஆன் நமக்கு சொல்லுது. பயன்படுத்துங்கள் நேரத்தை, அல்லாஹ்விடத்தில் சென்று கேட்டாலும் கிடைக்காது இன்ஷா அல்லாஹ். நமக்கு அழகான ஒரு திட்டமிடல் இந்த மார்க்கத்தில் இருக்கு. இஸ்லாத்துடைய ஹைலைட் என்ன தெரியுமாங்க? உன்னை செய்யும் சொல்ல அதை எப்படி செய்ய வழிகாட்டும். இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இஸ்லாத்தை தவிர. நன்மையை செய்ய, நன்மையில போட்டி போடு இஸ்லாம் சொல்லுது. அந்த நன்மைக்கான வழி என்ன? ஆயிரம் வழியை காட்டி தந்திருக்கு, லட்சம் வழியை காட்டி தந்திருக்கு, கோடி வழியை காட்டி தந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நடந்து செல்கிறீர்கள், நடந்து செல்லும் போது ஒரு பாதையிலே முள்ளையோ கல்லையோ ஒரு கண்ணாடியோ உடைந்து கிடக்க பார்க்கிறீர்கள். உங்களுக்கு முன்னால் பல நபர்கள் நடந்து செல்கிறார்கள். அவர் இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், கடவுள் கொள்கை இல்லாதவராக இருக்கலாம். அவரெல்லாம் நடந்து சென்று விட்டால் நீங்களும் அதே பாதை வழியாகத்தான் நடந்து செல்கிறீர்கள். என்ன செய்ய நீங்க என்ன செய்யணும்? அதை அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈமான் அது ஈமானுடைய கிளை என்றார்கள். அது ஈமானுடைய கிளை. இப்படியாக அழகான வாழ்க்கை திட்டம் காட்டித்தரப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். சின்ன விஷயத்தில் கூடங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போகிறாங்க. போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கடா, ஒரு கூட்டம் ஒரு மரத்தில் ஒரு குருவி குஞ்சு பொறிச்சிருக்கு, அதனுடைய குஞ்சு குருவியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த செயலை செய்தவர் யார்? நான் தான் ரசூலுல்லாஹ். எதனால் அந்த குஞ்சை எடுத்துகிட்டு வந்தீங்க அந்த கூட்டிலேருந்து? யாரும் சொல்ல, அது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்துச்சு, அதை வளர்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த குருவியை பிரிந்து வாழக்கூடிய தாய்க்கு என்ன வேதனை இருக்கு? இந்த குருவிக்கு இப்போ தாயின் மீது பாசம் இருக்குமா இல்லையா? இதை யார் பூர்த்தி செய்வது? எப்படிப்பட்ட வாழ்க்கை திட்டம் பாருங்கள்ங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மார்க்கத்தில் நாம் உட்கார்ந்துருக்கோம். எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் சொல்லித்தந்த இந்த மார்க்கம் நேரத்தை மட்டும் விடுமா? விடையவே கிடையாது. 24 மணி நேரங்கள் என்றால் அந்த 24 மணி நேரங்களில் ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலா சொன்னாங்க, நீங்கள் இஷாவுக்கு பிறகு வீணான பேசுக்கள் பேசினால் அது ரசூலா வெறுக்கிறாங்க. வெறுக்கிறாங்களா இல்லையா? இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் இஷாவுக்கு பிறகு வெட்டித்தனமான பேச்சுக்கள் பேசுவதையும் ரசூலா வெறுக்கிறாங்க. ஆனால் நாம் பல விஷயங்களில் இஸ்லாம் எதை சொல்லுதோ அதுக்கு மாறு செஞ்சு நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். பல விஷயங்களை விரும்பியோ வெறுத்தோ மாறு செஞ்சே பழகிட்டோம். இன்றைக்கி வெட்டி பேசுகள் பேசுவதற்குள்ள நேரம் இது. எந்த நேரம்? டியூட்டிலாம் முடிச்சுட்டு இஷாவுக்கு பிறகு ஒன்றுமே இல்லைன்னா இவன் அவன் ரூமுக்கு போகிறான். அவன் ரூம் எங்கே இருந்தாலும் சரி, தேடி போய் உட்காந்து எதையாச்சும் பேசிட்டு திரும்ப ரூமுக்கு வருவான். அதில் ஒரு காசுக்கு பிரயோஜனம் இருக்க மாட்டேன் இருக்காது. சொல்ல சொல்கிறாங்க, இஷாவுக்கு பிறகு வெட்டித்தனமாக பேசாதீங்க. இப்படி மார்க்க பேசுகிறமா இது வேறு. வீணான பேச்சுக்களில் ஈடுபடாதீங்க. இஷாவுக்கு பிறகு பொதுவாகவே சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தூங்கிடுவாங்க. ஏன்? அப்படி தூங்கினால் தகஜுதை அடைய முடியும். ஆனால் இன்றைக்கி தூங்குறோமா? இந்த மொபைல்லாம் வந்ததுக்கு பிறகு அல்லாஹா பார்த்தனு 11:12 சில பேருக்கு இதில் மாட்டி, இதை காதில் மாட்டி பைத்தியம் முடித்த மாதிரியே ஆகிட்டான். காதில் மாட்டி பாட்டு கேட்டால் தான் தூக்கமே, அது கேட்கலேண்டா. சில பேர் கிராத்து கேட்டாலும் தூக்கம் வருதான். குரான் எதுக்கு மாறிடுச்சு பாருங்க. கிராத்து ரொம்ப விரும்பி கேட்பேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, தூக்கம் வரலன்னா அது கேட்குறது. எப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தூக்கம் வரலன்னா கேட்டுக்கிறது. அதுக்காகவே சில பேர் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்காங்க கிராத்தை. கிராத்து கேட்டால் இவர் தூங்கிடுவார். இந்த இருக்கு சில இதுகளில் இந்த தாலீம் கிதாப் வாசித்தா சில பேர் தூங்கிடுவான். தாலீம் கிதாப் இருக்குல்ல, இந்த மதுரையில் வச்சுருப்பான். தாலீம் கிதாப் கேட்டால் சில பேர் தூங்குவான். எங்கள் ஏரியாவில் ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு தூக்கமே வராது. தம்பியை ஓத வச்சு அந்த தாலீம் கிதாப் படிச்சுட்டு இருந்தாலும் தூங்கிடுவான். அதெல்லாம் ஒரு நோய் மாதிரி. அந்த மாதிரி ஒரு நோய் எதில் இன்றைக்கி வந்து நிற்கிது? குரானில் வந்து நிற்கிது.
குரான் கேட்டால் எனக்கு தூக்கம் வரும், அதுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். அப்போ நீ கேட்குற கே அது அதில் அந்த பழக்கம் நமக்கு கிடையாது. அந்த மாதிரி மாறிடுச்சு இன்னைக்கு. ஆக திட்டமிடுதல் ரொம்ப முக்கியங்க இன்ஷால்லா. ரமலான விடுங்க இன்ஷால்லா. ரமலான் அல்லாத காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையை பிரியுங்கள் இன்ஷால்லா. உங்கள் நேரத்தை பிரியுங்கள். பிரித்து இந்த மூன்று தான் இஸ்லாம் சொல்வது. ஒன்று, அல்லாஹ்வுக்காக உள்ள நேரம், அதுக்கு ஒரு டைம் டேபிள். உங்களுக்காக உள்ள நேரம், நோயாளிகளை பார்க்கணுமா, சொந்த பந்தங்களை பார்க்கணுமா, இது ஒரு நேரம். மூன்றாவது, உங்கள் குடும்பத்திற்காக ஒரு நேரம். இந்த நேரங்களை எல்லாம் சரியாக பிரித்து சரிவர செயல்படுத்தினால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் கேள்வி கேட்கும்போது, உன் ஆயிலை எப்படி கழித்தாய், யாருந்தா உன்னுடைய தூதர் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் கழித்தேன். முடிவ முடியாதா? உன் தூதர் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் கழித்தேன். உன் ஆயிலை எப்படி கழித்தாய், எப்படியோ கழித்த உனக்கு என்ன அப்படின்னு அங்கே போய் கேட்க முடியாது. இதெல்லாம் இப்போ நீ கேட்குறான்ட்ட அல்லாட கே முடியுமா? இதெல்லாம் ஏன் நீ கேட்குற? என் ஆயிலை எப்படி வேணாலும் நீ தானே படைச்சா, படைச்சதுனால நான் பாட்டில் இருந்துட்டு போனேன் என்று அல்லாஹ் விடத்தில் சொல்ல முடியாது. எனவே திட்டமிடுதல் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இதில் நேரம் என்பது அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய நேமத். அந்த நேமத்தை பயன்படுத்துங்கள். அந்த நேமத்தை வீணடிக்காதீர்கள். இழந்தால் கிடைக்காது இந்த நேரம் இன்ஷா அல்லாஹ். இது இருக்கும்போதே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், நேரம் இருக்கும் போது பயன்படுத்திக்கொள். அதை சரிவர பயன்படுத்தி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரிடமெல்லாம் இந்த நேரம் குறித்து கேட்டு எந்த முஸ்லீம்களெல்லாம் இந்த நேரத்திற்கு சரியான பதில் சொல்லி தப்பிப்பார்களோ அப்படிப்பட்ட நல்ல முஸ்லீம்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் யாவரையும் ஆக்கியார்கள் புரிவானாக. வ ஆஹிர தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.